பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இத போய் கேவலம்ங்கறீங்களே
இருங்க நான் வீட்டுக்கு போய் உங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட மாட்டி வைக்கிறேன் ஓ மாட்டி விடு போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு நீங்க எங்க மாட்டி விடுங்க உன் லவரோட வந்ததே உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுறோம் என்ன சார் போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம் அப்படி வா வலிக்கு இப்ப இருந்து ஒப்பந்தம் நீங்க எங்க வெளியில குறுக்கடாதீங்க நாங்க உங்க வெளியில கிராஸ் பண்ண மாட்டோம் ஓகே ஓகே இந்தா அப்படியே கோ கோ மீன் கடையில் டியூட்டி போட்டாங்க ஒரே ரவுடி கும்பலா போச்சு இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு இந்த பாரு நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வரேன் சார் ஒரு கேஸ் தேனா டென்ஷன்ல வந்திருக்கடா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்திருக்க ஏ இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா உங்களுக்கு தெரிஞ்சு நான் அடம்பிடிக்கிறா சார் சரி வா சொல்லி அவனை ஓ வாயா வாடா சார் நீதானா அது ஆமா சார் காலையில இருந்து வெயிட் பண்றியா ஆமா சார் அப்படியா இல்ல சார் போய் டிபன் வாங்கிட்டு வர சொல்லியா பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் என்ன கேஸ் எப்போ டாக்கி வேற ஒருத்த கருதிட்டு போயிட்டா சார் நான்சென்ஸ் நாட்டுல எங்க பார்த்தா ரொம்ப அதிகமா இதா நடக்குது இப்போ எங்க இருக்கா மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் கூட்டேன் வர மாட்டேன் நீட்டா சார் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகல சார் பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த முன்னாடி கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார் அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார் நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும் என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க ஐயோ 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 ஒரு கேசடா காலையில இருந்து உட்கார்ந்திருக்கேன் வருவா நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்க நான்சென்ஸ் எவனா இந்த கேஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் ஐயோ இது ரிப்பேர் பண்றதுக்குள்ள பாதி பாப்பையா போயிடு வரே தம்பி வாமா என்ன வெளியில நிக்கிற உள்ள இருக்கட்டுங்க எனக்கு கொஞ்சம் அவசரம் தம்பி உடனே அனுப்புறீங்களா ஓ அவசரத்துக்கு ஏன் பேரை வந்து ஐயோ விவகாரமா பேசுறீங்களே இந்த வீடு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க உடனே தம்பி அனுப்புங்க என் பேரை என்ன டிவி மெக்கானிக்கா இல்லங்க போன தடவை எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா தம்பி வந்து கை வெச்சது உடனே போட வந்துருச்சு என் பேர் கை அப்படி பேராண்டி என்ன பாட்டி இவங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயி எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா நான் போக மாட்டேன் ஏப்பா உங்க வீட்ல ஒரு எலி மூஞ்சி இருக்கே அது எரிஞ்சு விழும் பேராண்டி பாட்டி எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல்லாம் போட்டாங்கப்பா நீ போறியா இல்ல நான் போட்டுமா ஐயோ நீ போய் கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி நானே போறேன் போய் டிவியை மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க எனக்கு புரியவே இல்ல நான் அந்த காலத்து மூணாம் கிளாஸ் உனக்கு இதெல்லாம் புரியாது போ இதுவும் புரியல புரியல உங்களுக்கு புரியும் போ பாப்பா பா நல்லா வர்க் பண்ணிட்டு இருந்த டிவி என்ன ஆச்சுன்னே தெரியல கொஞ்சம் பார்ப்பா ஐயோ பிரஷர் குக்கர் மாதிரி சத்தம் வருதே பாப்பா அவ காணமே சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு தம்பி என்ன ஆண்டி பாப்பையா பாப்பையான்னு அலையறாங்க இது ஒரு நிமிஷம் ஆண்டி சில்லன சில்லன நீத்துளி பட்டு மெல்லன மெல்லன கை விரல் தொட்டு தொட்டத தொட்டு மாடிக்கு போய் கட்டட்டுமா புஜ்ஜி கண்ணு மேல வந்து ஒட்டிக்குமா இல்ல பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது படத்தை காணோம் பாட்டு நான் பாருங்க ஆண்டி அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு எந்த படத்துல வருது இந்த பாட்டு பாத்ரூம் பாத்ரூம் ஆஹாஹா என்ன கவிதை நயமான டைட்டில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா படம் ரிலீஸ் ஆகல ஆண்டி இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஐயோ என்ன ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க கூட்டிட்டு போயேன் ஐயோ அந்த ஷூட்டிங்க மட்டும் நீங்க பாத்தீங்க அவரோ டென்ஷன் ஆயிடுவீங்க அவ்வளவுதான் ஐயோ எனக்கு முதல்ல என் பாப்பையாவ பார்த்த அவணுமே ஆண்டி அது என்ன பாப்பையா மேல அவ்வளவு மோகம் லவ்ஸா ஏய் சும்மா சொல்லுங்க ஆண்டி அங்கிள் கிட்ட சொல்லிட மாட்டேன் நானும் அவரும் ஓடி போயிடலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பா அப்ப அங்கிள் ஹாப்பியா இருப்பாரு பாவி பையல முதல்ல ரிப்பேர் பண்ற வழியை பாரு ஆண்டி டிவில கீழ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல எல்லாம் மேலதான் மேலனா ஆண்டனா சரியில்ல ஆண்டி நான் போய் ரிப்பேர் பண்றேன் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் அனிதா அனிதா அடுப்புல பால் வச்சிருக்க பொங்கிட போது இத கொண்டு போய் இந்த தம்பிட்ட கொடுத்துருமா போ மாட்டேன் சொல்றல்ல ஐயோ என் சாலமன் பாப்பையா புடிடுட படுவே படு அவன் ஒன்னு கடிச்சு தின்ற மாட்டா போ மட்டமாடி மட்டமாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி என்னமா என்னாச்சு ஒண்ணுலமா ஒரு பூனை மேல பாஞ்சிருச்சு பாத்தமா நகக பண்ற போது இது நம்ம வீட்டு பூனை ஒண்ணும் பண்ணாது ஏய் நான் என்ன பூனையா சாதாரண பூனை இல்ல திருட்டு பூனை டிவில இருந்து ஆண்டனா கேபிள புடிங்கி விட்டுட்டு நான் திருட்டு பூனையா ஏன்டி இப்படி காலங்காத்தால அலையறீங்க என்னடா பண்றது காலையில உன்ன பார்க்கணும் தோணுச்சு அதான் இப்படி பண்ண குடிக்கலனா சொல்ல நான் போயிடுறேன் ஐயோ ஐயோ என்ன தம்பி முடிஞ்சதா இல்ல ஆண்டி இப்பதான் கை வச்சிருக்கேன் ஒண்ணு அவசரம் இல்ல கை வச்சது வச்சுட்டே எல்லா இடத்துலயும் கை வச்சு பாத்துரு அப்பதான் அடிக்கடி ரிப்பேர் வராது உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே கண்ட இடத்துல கை வச்சு ஷாக் வாங்கி போறப்பா பாத்து ஏய் டோன்ட் டச் ஆண்டி இங்க பாருங்க ஆண்டி உங்க பொண்ண எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா நான் எப்படி இத ரிப்பேர் பண்றது ஆண்டி பாருங்கமா அனிதா கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் முதல்ல கொடுத்து அனுப்பிச்சேன் தம்பி கிட்ட கொடுக்க மாட்டேங்கற போல இருக்கு அனிதா தம்பி என்ன கேக்குதோ கொடுமா அப்பதான் சீக்கிரம் வர முடியும் ஐயோ என்னன்னு கேக்க போறானோ என்ன சொன்னீங்க நீ பத்தாம் கிளாஸ் உனக்கு ஒண்ணு புரியாது கேட்டியா உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க
நான் என்ன கேட்டால் கொடுக்கணும்னு இப்போ உனக்கு என்ன வேணும்ங்கற நான் வேற என்ன கேட்க போறேன் ஒரே ஒரு குல்ஃபி குடி பாப்போம் வணக்கம் என்னையா கேசா ஒண்ணே இல்ல என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா வீட்ல இருந்தா பொண்டாட்டி தொல்ல வெளியில வந்தா கடங்காரங்க தொல்ல நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன் ஏண்டா நிம்மதியா இருக்க இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம் ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா மரியாதையா ஓடி போயிரு இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டானா என்னது ஆளுங்களே காணோம் மாயமா மறைஞ்சிட்டாங்களா சாவி இருக்கு முதல்ல போய் தரந்து இடத்தை புடிச்சிருவோம் விஜய் தம்பி என்னையா இன்ஸ்பெக்டர் வீரபத்ர மாதிரி வந்து நிக்கிறாரு என்ன பண்ணுன என்ன பண்ணானா என் பொண்டாட்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது உங்க பாத்ரூம் வழியா கைய விட்டு முதுகுல சோப் போட்டு விட்டுருக்கா இந்த பொறுக்கி ராஸ்கல் என்னையா லைட்டா மிஸ்டேக் ஆயி போச்சு பாட்டி லைட்டா மிஸ்டேக் ஆயி போச்சு என்ன மிஸ்டேக் லிப்ஸ்டிக் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு கடிச்சு சும்மா இருக்கீங்க அதே நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க பாத்ரூமுக்குள்ள இருந்தது உங்க பொண்ணுன்னு நினைச்சு உங்க பொண்டாட்டி மேல கை வச்சிருப்பான் அதானே அதேதான் என்னமா சொல்றீங்க நீங்க என் பொண்ணு நான் மட்டும் கை வச்சிரவேமே வந்து வந்துங்க உங்க பொண்ணு என் பேரனு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க விரும்புறாங்களா அதான் அதேதான் ஏதோ சின்ன ஜெர்சிங்க பாருங்க இந்த காலேஜ் மொட்டை மாடி பாத்ரூம் 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 இங்க எல்லாம் சந்திச்சு பேசிக்குவாங்க தவிர தப்ப கண்ட மட்டும் பண்ணிட மாட்டாங்க இந்த தெருவுல மங்கம்மாங்கற ஒரு பொம்பள பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே அது எந்த வீடு எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் சொன்னா நீங்க அவள புடிச்சிட்டு போறீங்க அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டம் அவள புடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம் இப்போதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன் வேணா ரசீத காட்டுங்களா பிச்சைக்கார நாயே நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பள கட்ட போற மவனே ஒரே அடி ஓ ஆயிஷியா முடிச்சிருவேன் எங்கடா வீடு இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சள் வீடு தெரியுங்களே அதேதாங்க இத மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க நாட்ல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க பையனே அம்மா பாரு ஏட்டையா அவ சொன்னபடிதான் தட் இஸ் பேட் ஹவுஸ் சைலன்ஸ் ஆயிரே நான் அவள போய் கப்புனு புடிச்சு டோட்டல் ஒன் பையனை பாடுறேன் ஏட்டையா நீங்க அவங்கள புடிப்பீங்க கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சும் பிரயோஜனம் இல்ல அதனால இந்த காய் சட்ட பவர யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க ஐ அம் ஜென்டில்மேன் கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன் நான் அவளை புடிச்சே தீர்வேன் ஏட்டையா இப்படி செஞ்சா அப்படியே எப்படி வாங்க நான் விடுறேன் அண்ணா அடிக்காதீங்க போறி அண்ணா அடிக்காதீங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறான் அப்படி என்ன கேட்டான் என்ன கேட்டானோ உங்களால முடியலன்னு சொல்லுங்க நான் உள்ள போறேன் நீங்க வெளியில இருந்து காவல் காருங்கன்னு சொல்றான் ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது இல்ல இதுக்கு முன்னால நான் அப்படி நின்னுக்கனா எப்படி அது கேப்ப எப்படி நான் கேப்ப ஏய் யார் நீ உள்ள வாங்கோ 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 ஏமி இவ்ளோ தூரம் அதே ரொம்ப நாள் ஆச்சா அதான் அப்படி புரியுது புரியுது கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்கோ நீ ஓ எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள தான் ஓடுதா இது வீடு இல்லது கடலு அலகே போய் கடல்ல குதிக்கோ குதிக்கிறே வாங்கோ கங்கா யமுனா கோதாவரி காரணல்ல கவனிக்கோடி கேட்ச் கேட்ச் கேங்க கேதுக்குங்க இதெல்லாம் ஸ்வீட் மெமரி திஸ் டே உன் பேர் என்ன ஆ குயில் குயில் எங்க ஒரு கூவு கூவு கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் இது வேறயா நடுவினிலே உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா ஆ ஈகெல்லாம் இடமே இல்ல என்ன இதெல்லாம் ஏயா ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா சாரி சார் ஒரு மூட்ல வந்துட்டேன் மூடா ஆயா உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும் உனக்குள்ள புத்தி வரும் சார் என்ன சார் பெரிய தப்பு பண்ண மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது இதெல்லாம் பேசுறீங்க நாட்டு இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார் இது சாதாரண மேட்டர் நடைய ஸ்டேஷனுக்கு நோ ப்ளீஸ் நான் அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்க போறது பாருங்க அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கங்கறாக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேங்க நான் ட்ரெய்னிங்கா வா யா உள்ளதல்ல நான் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேன் ஆயா நான் ஏயா காவல் துறைக்கு கலங்க தேர்படுத்துறியா ஐயா
சார் ப்ளீஸ் 1 மினிட் என்னயா நான் உள்ள இருக்கறதா யார் சார் சொன்னாங்க இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரந்தாயா சொன்னாரு ஜஸ்ட் மினிட் டோன்ட் ஃபீல் செய்யறது செஞ்சிட்டு சிலிண்டர் மாதிரி நிக்கிற ஓன்னா நான் போயிட்டு வந்து கேக்குறேன் எஸ் நடையா எடையா என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போறேன் எஜமாவா ஆமா ஏ அப்படி இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு உட்காருங்க ஆ ஏப்பா சப்ளையர் என்ன சார் சப்ளைங்க யாரா நீ சப்ளையர் சப்ளையரா நீ ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல தலையில முடி இல்ல முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு ஏட்டயா ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா போடா உன் முதலாளி கூப்பிடுற போடா சரிங்க போடா ஏய் ஏண்டா இதெல்லாம் காசு நான் குடுக்கல ஏட்டயா சும்மா சாப்பிடுறோம் அது சரி என்ன சார் கூப்பிட்டீங்களா நீ என்ன முதலாளியா ஆமா இவெல்லாம் சப்ளையரா இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன் ஏடே உடுறா ஏட்டயா காசு நான்ல குடுக்குறேன் ஆ சரி யோ நீ சப்ளை பண்றியா நான் சாப்பிடுறேன் ஓகே சார் நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன் ஆர்டர் கொடுங்க ஆர்டர் கொடுங்க சார் எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது 4 இட்லி போடுங்க ஆகட்டும் சார் இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க எனக்கு 2 பிளேட் பிரியாணி ஒரு சிக்கன் மஞ்சூரி ஒரு சில்லி சிக்கன் ஒரு சிக்கன் டிக்கா ஒரு உடுறா இந்த ஹோட்டல்ல உடுறா இந்த ஹோட்டல்ல அவ்வளவுதான் இருக்கும் அப்படியே 2 ஆம்ப்ளேட் ஐயோ சரிங்க சார் போ 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 போய் ஏட்டயா விதிய மதியால வெல்ல முடியுமா நீ என்ன நினைக்கிறீங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மகனே இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க அதான் உன் விதி மகனே இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க அதான் உன் விதி சாப்பிடுங்க சார் வையே வேற என்ன சார் வேணும் போய் ஆம்பளை உண்டா ஓடு 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 என்ன பாதே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே டேய் இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது ஜெனரேட்டர் போடுங்கடா என்னடா ஹோட்டல் இது டேய் டேய் இவன் எங்க சார் அவரு நான் அவன் தானங்கனா தேடிட்டு இருக்கேன் அவன் போனா பரவால சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும் தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அதுக்கு ஒரு 250 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு பணமா ப்ரோ என்கிட்ட பைசா கூட இல்லீங்கனா என்னது பணம் இல்லையா டேய் நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா உன் கூட வந்தானே கருமுண்டோம் அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா ஏ தம்பிகளா இவன் கைய கால ஒடிக்கடா நோ பேசிட்டு கும்ள நமக்குள்ள இருந்து பேசுறா அட அடிக்கடா அட அடிக்க ஏய் யாரை கீழ குத்துற ஆ அம்மா ஐயா அம்மா ஐயா 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 அம்மா ஏண்டா கை கால தான் நல்லா இருக்கல உலச்சு சாப்பிட ஏண்டா பிச்சை எடுத்து நாட்ட கேவலப்படுத்துறீங்க நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல அப்புறம் என்ன தத்துவம் ஐயோடா ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க ஐயோ காது ரெண்டுலயும் அடிச்சிட்டானு போல இருக்கு வலி தாங்க முடியலடா இத நான் எங்கயோ பாத்துக்கிறனே டேய் டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா என்ன நடுத்தரில இப்படி அலங்கோலமா அலை விட்டுட்டியாடா ஏட்டையா இப்ப இந்த விதிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அத அப்புறம் நினைக்கல கள்ள பத்தி நீ என்ன நினைக்கிற இந்த வருது பாரு மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்கிறடா அதானே ஏட்டையா இங்க பாருங்க வீடு வாடகைக்கு விட்டாங்களா போர்டு போட்டுருக்கு போய் கேட்டுருவோம் இல்லங்க ஏண்டா சிட்டில பேச்சல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும் போய் தானே அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம் வீட்டுல யாரு அதான் திறந்து எடுக்கல கிணறு கூட தான் திறந்துருக்கு குடிச்சிருவியா வாடா எக்ஸலன்ட் எதை சொல்ற நான் வீட்ட சொன்னேன் ஏன் வெளியில நின்னு பாக்கும்போது தெரியலையா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அம்சமா இருக்குன்னு அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம் அத மூடிக்கிறியா யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் குடியிருக்க வீடு வேணும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஓ கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு அப்ப உங்களுக்கு வீடு இல்ல நான் பேச்சலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன் வெளியே போங்க மேடம் எனக்கு என்ன கல்யாணமே ஆகல கண்ணி கிடையாத ஒரிஜினல் பேச்சுலர் அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நீ ஏன் போய் சொன்னீங்க இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான் ராமஸ் ராமிஷோ ராமிஷ் இடையில கட் பண்ணாதரா ராமிஷோ ராமிஷ் ஹெட் ராமிஷ்
கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இதுல எந்த போஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடி இருக்க விட்டுட்டேன். பின்னாடி போஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். ஓ, கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வாய், நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒரா சோராச்சீங்க பாருங்க நரி எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார், யா வாடகை பத்தில அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாது. நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்கு போறதானு நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன், வேலை ரிசைன்மெண்ட் காய்ச்சுவேன். போடா சந்து. யுதம் பட்டுமா? ஐயோ ஏட்டையா, நான் நடுவுல கூப்பிட்டானே. ஏட்டையா, கொஞ்சம் அவசரம் பேசணும். என்ன ஏட்டையா கூப்பிட்டா? கூப்பிட்ட நீங்க ஏட்டா? டேய் டேய், நான் ஏட்டா இருக்கும்போது இவன் வேலைக்கு சேர்ந்தா, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் ஆகி போச்சு. ஊருக்கே நான் ஐஜியா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏட்டு தானே, அதான் கூப்பிட்டான். தம்பி ஒரு நிமிஷம் ஒரு தனியா பேசணும். இந்த வந்துடுறேன் சொல்லி நான் அனுப்ப மாட்டாங்களா? ஏன்டா அவசரத்துல பொறுத்தவனே, டிஎஸ்பி எஸ்பி ஐஜின்னு சொல்லி நான் டூயிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஏட்டுன்னு கூப்பிட்டேன், இறக்கி விட்டுடா. ஐ அம் சாரி ஏட்டையா, 20 ரூபா அவசரமா தேவைப்படுது. கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா டூ ஏட்ட கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்த கேக்குற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களா? நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா இப்படி துப்பை கட்டி மிரட்டுறீங்களே சார். அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் டேட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே. உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது கேட்டியா? இப்ப எதுக்கு வந்தீங்க சார்? இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா. பிளடி தட் ஃபலோவ உயிரோட புடிச்சிட்டு வர்றதா, குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம், இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சு வரப்பா போங்க. சார் ஒரு ரிக்வெஸ்ட், அவனை உயிரோட பிடிக்கிறது தான் கஷ்டம், குணமா கொண்டு வர்றதுனா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டைய பணத்தை கொண்டு வருவீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து கட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. ஓம் பக்கத்துல இன்னைக்கு அத போய் சார், உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? உடனே இது பண்ணுங்க சார். ரொம்ப மூட் அவுட் ஆயிருக்காரு. வா, துப்பாக்கி வச்சிருக்காரு. ஓ, நீங்களா? எஸ் நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதம். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் பாய்ச்சிட்டு வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன உள்ள நரிவார அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பக்க ஏ ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி கிட்ட இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கறல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டாரு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீ லுக்கோ லுக்கு பாடுறா. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல? ஆமா. என்ன கேட்ச், ஒரு நாள் நீ மனுஷ மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்பு தாங்க. போடா. இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்து கிடந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். ஏட்டையா, நான் நீ கிளி சோஷம் பார்த்தேன். கிளி என்ன சொல்லுது? இந்த குளகார விஜய் இல்ல, அவனை கூடி சீக்கிரம் நீங்க பிடிக்க போறீங்க. ஜனாதிபதி உங்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாரு. இரு, அடுத்தபடியா நான் டிஎஸ்பி ஆக போறேன், நீ உடனே ஏட்டாக போற. கரெக்டா சொன்னீங்க. தம்பி, இருக்கிற போலீஸ் வேலையாவது காப்பாத்திக்க, குடிக்கிற கஞ்சியாவது கிடைக்கும். நீங்க போங்க.
ஒரு கேர் கேர் என்ன அவர் போட்டு குடுக்காருன்னா நான் நமக்குள்ள எதுக்கு பாம்பு 1 2 3 சொல்லுங்க நான் ஓடி போயிரறோம் நீங்க ஒண்ணு சொல்லவனா நானே போறேன் நீ எல்லாம் வேட்டு எடைச்ச கொளாரன விட்டியே போடா பண்ணாட பயம் அவனே அவன் இத்தான் அடி கத்தியை வச்சிருக்கான் புடிச்சு சொல்றனே சடக்குன ஏத்துறானே எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க ஏண்டா ஞாபகப்படுத்தல ஞாபகப்படுத்தல என்ன பண்ணிருப்பீங்க கீழ போட்டு நான் ஓடி போறல சுடுங்க அங்க பாருங்க ஓடுறான் மகனே ஓடுற நீ பார் டெட் பாடி எடுக்க போய் எடுத்துடுவான் ஏடா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆமாண்டா ஏடா இந்த பின்ன எடுத்து பாக்கி பிடிச்சிருக்கீங்க ஐயோ பின்னாடி சுத்தம் போட்டு இருக்க ஏ இங்க எவனோ செத்து கிடக்குறான் எந்த வீட்டு வாட்ச்மேனோ தெரியலையாடா வாங்க பாக்கலாம் ஏட்டையா ராஜ் ஹோட்டல் மேனேஜர் புட்டுக்கிட்டான் புட்டுக்கிட்டானா அட பாவி கிளி ஜோசியா அது இதுன்னு சொல்லி என் வேலைய போக வச்சிட்டியாடா ஏட்டையா இந்த கான்ஸ்டபிள் கற்பூர இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாதீங்க ஆமா உன் வேலையே உன்னால காப்பாத்திக்க முடியாது என் வேலையை காப்பாத்த போறியா சுட்டது நீங்க இல்ல பின்ன நீயா இல்ல கொலகார விஜய் அப்படினு எஃப்ஐஆர் நீங்க எழுதுறீங்க நான் கையில போடுறேன் ஏய் கற்பூரம் இன்னைக்கு தாண்டா நீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கற கை குடு டேய் யாரா அவன் நடுவுல உட்கார்ந்திருக்கவன் ஹூ ஆர் யூ மேன் ஹ வாட் யூ வாண்ட் சார் இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார் நான் தான் மேன் அம்மா தாயே பிச்சை போடுமா டேய் நீ பிச்சைக்காரன் இல்ல அது அப்போ இப்போ நான் பல லட்சக்காரன் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது நான் 6 மாசம் அமெரிக்காவுல அமெரிக்காவுல பிச்சை எடுத்தேன் ஹூ நாயே பிச்சை எடுத்த பணத்துல தான் இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்குனேன் அமெரிக்காவுல பிச்சை எடுத்தா இந்தியாவுல பில்டிங் வாங்க முடியுது இந்தியாவுல பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல அது உன் தலையெழுத்து போ மேன் டேய் ஒன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும் என் ஆறுயிர் சந்திரிகாவை எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து ஐயோ இத கூட காப்பி அடிச்சிருக்கடா மை ஸ்வீட்டி எஸ் டார்லிங் ஆ சந்து சந்து சந்தாவது இவர் எப்புது டார்லிங் நீ ஏட்டன் தெரிஞ்சு போச்சு உன் சாமான தூக்கி வெளிய போட்டாச்சு நீ வெளிய போ கம் ஆன் டார்லிங் நம்ம அல்வா சாப்பிடலாம் அடே இதே அல்வா வந்தாடா நானும் கவுந்தே ஐயோ சந்து